வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தர்பூஷணி இந்த வெயில் காலத்துல எல்லாருமே நிறைய யூஸ் பண்ணுவோம். அதுல ஒரு குட்டி ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிறது தான். ஜூஸ் போடுறதாகட்டும், நம்ம வெறுமனு சாப்பிடுறதாகட்டும், அந்த விதைகளை டக்குன்னு நீக்கிறது தான் நமக்கு பெரிய வேலையா இருக்கும். சோ அது எப்படி ஈஸியா உடனடியா நீக்கலாம் அப்படிங்கறதான் நாளைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இந்த மாதிரி நம்ம தர்பூஷணி பீஸா வாங்கிட்டு வந்திருப்போம், இல்ல அப்படின்னா பெரிய தர்பூஷணியை இந்த மாதிரி பீஸா நறுக்கிப்போம். அது வந்து நமக்கு ஒரு பெரிய வேலை இல்ல, அது வந்து பூஷணிக்காய் நறுக்கிற மாதிரி தான் நம்ம நறுக்குவோம். சோ இப்ப இதை எப்படி வந்து சீக்கிரமா அந்த விதையை நீக்கிட்டு பீஸ் போடலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தர்பூஷணிய ஃபர்ஸ்ட் எப்படி நறுக்கிக்கலாம் அப்படின்னா, இப்படி குட்டி ஃபர்ஸ்ட் இப்படி வெர்டிக்கலா நிறைய அந்த கீழே இருக்கக்கூடிய லாஸ்ட் போர்ஷன் வரைக்கும் நறுக்குவோம். இப்படி நறுக்கிட்டு மேல பாத்தீங்க அப்படின்னா பெருசா நமக்கு சீடு தெரியல. சோ இந்த ஏரியா வரைக்கும் ஃப்ரீயா தான் இருக்கு. சோ அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் இப்படி நறுக்கிடலாம். நறுக்கினீங்க அப்படின்னாலே அது வந்து பீஸா தான் வரும். சீடு தெரியற வரைக்கும் இப்படி நறுக்கிடுவோம். சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சீடு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வந்து நடுவுல இப்படி நறுக்கிக்கலாம். இப்படி நறுக்கிட்டு சைட்ல வந்து நான் இன்னொரு பிளேட் வச்சிருக்கேன், அந்த மாதிரி பிளேட்டை எடுத்துக்கிட்டு இதை இப்படி கவுத்துக்கோங்க. கவுத்துட்டு இப்படி பிடிச்சு இப்படி தட்டினீங்க அப்படின்னா மேக்சிமம் சீடு எல்லாமே கீழே விழுந்துரும். ஸோ இந்த லேயருக்குரிய சீடு வந்து இப்ப ஃபர்ஸ்ட் விழுந்துருச்சு. இப்ப அதை எடுத்து இந்த தட்டில் வச்சு எப்பயும் போல பார்த்த மாதிரி இப்படி நறுக்கிடலாம். ஸோ திருப்பி இந்த போர்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு சீடு இருக்கு, அதையும் இப்படி வச்சு இப்படி தட்டிடலாம். சோ அந்த சீடு விழுந்தாச்சு. இது குட்டி குட்டி சீடு தான், இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப இதையும் வந்து இந்த மாதிரி சின்னதா பீஸா போட்டுடலாம். கடைசி வரைக்கும் அந்த கிரீன் போர்ஷன் ஒயிட்டா தெரியற வரைக்குமே நம்ம இப்படி நறுக்கி போட்டுடலாம். சோ ஈஸியா ஒரு டக்குன்னு ஜூஸ் போடுறதுக்காகட்டும் நறுக்கிறதுக்காகட்டும் நமக்கு வந்து இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ.